ஹலோ வியூவர்ஸ், வாட்ஸ் டுடே சேனல் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பரோட்டானாலே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க, அதுவும் கொத்து பரோட்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக இன்னும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு கொத்து பரோட்டா பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் பரோட்டா வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆக்சுவலி வந்து ஃப்ரோசன் பரோட்டா தான் கிடச்சிருக்கு எனக்கு, அதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். நம்ம வந்து ஊரில் வந்து கடையில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம கொத்து பரோட்டா செய்யலாம், இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இல்லாததுக்கு நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு 5 பரோட்டா போல் நான் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பவே இந்த மாதிரி 2 கையிலையும் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஸோ எல்லாம் நம்ம நல்லா கையில் அடித்தாச்சு. இப்போ வந்து இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ண ட்ரை பண்ணேன், அந்தளவுக்கு வரல, அதனால் நான் கையிலே பிச்சு போட்டேன். என்னதாக இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல ஃப்ரெஷ்ஷாக, அந்த மாதிரி டேஸ்ட் வராது ஃப்ரோசனில். ஸோ எல்லாம் பிச்சு போட்டாச்சு. இப்போ கொத்து பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஒரு திக்கான பாட்டம் பேன் எடுத்துக்கலாம், அதில் எண்ணெய் தேவையா நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வெங்காயம் வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததும் மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசமெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ தக்காளி வந்து நான் 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். ஓரளவுக்கு பழுத்ததாக எடுத்துக்கோங்க. நான் சின்ன தக்காளியாக 2 ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். போட்டால் அந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இன்னும் ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து முட்டை ஆட் பண்ணுறோம். முட்டை வந்து இது கொஞ்சம் சேர்த்தியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 முட்டை போல் ஆட் பண்ணுறேன். நீங்கள் முட்டை நிறையா போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொத்து பரோட்டா நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் வந்து ஒரு 5 பரோட்டா எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 4 முட்டை போல் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரும், அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் போட்டிருக்கோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டை நல்லா வந்து இந்த மாதிரி வணக்கி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து பிச்சு வச்ச பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து நான் சிக்கன் குழம்பு ஆட் பண்ணுறேன். சிக்கன் குழம்பு 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்லா குழம்பு ஆட் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு சாஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு இந்த நல்லா கொத்தி விடுறேன். நம்ம கடையிலெலாம் வந்து இந்த மாதிரி நான் வச்சு நல்லா கொத்துவாங்க, அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக இருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளாட்டான டம்ளர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா கொத்தி விட்டுக்கலாம். மோஸ்ட்லி கடையிலெலாம் வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டான டம்ளர் வச்சு தான் நல்லா கொத்தி விடுவாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி தோசைகள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி நல்லா வச்சு கொத்துவாங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா குட்டி குட்டி பீஸாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுதான் கொத்து பரோட்டான்னு சொல்லுவோம் நம்ம ஜென்ரலாக. இப்போ நம்ம கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து குழம்பு ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஈவன் வெஜ்ஜில் இருந்தாலும் வெஜ் குழம்பும் நீங்கள் ஊற்றி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பரான கொத்து பரோட்டா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.